மனிதனின் வினைப்பயனை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புலால் குன்றவன் அல்லல் படுகிறான், உயிர் கொடை செய்து புலால் குன்றன் அல்லல் படுகிறான், அது அவன் விருப்பினது. மது சாப்பிடுகிறான், அவன் வினைப்பயன். ஆனால் பண்புள்ள மக்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள்? அதுக்கு தானே வருகிறான். உயிர் கொடை செய்ய மாட்டான், புலால் உண்ண மாட்டான், அன்னதானம் செய்வான். தினம் முருகா தற்குநாதா தாந்த சுரூபா, என் தந்தையே, என் தாயே, தயவுட தெய்யமே, தயாபரணே, தேவாதி தேவா, இந்த பாவி ஒரு பாறுபாரு சொல்றவன் ஏதா கஷ்டப்படுறேன்னா, கும்பமணியே தஞ்சன் தாயே, அகத்திய சாவையன் தாயினா, ராமலிங்க சாமியிலே இந்த பாவி ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாணிக்க வாசகா இந்த பாவி ஒரு பாறை பரப்பா, திருமலை தேவா, அருணிநாதா, நக்கீர பெருமானே, கட்சி போலையா, போக மகர்ஷியா, புச்சண்ட மகர்ஷியை சொல்லுங்கன்னு ஏற்று போவதுனா, அவர்களுக்கு துன்பம் வரக்கூடாது. ஏன் முருகன் வருகிறான், ஏன் முருகன் வருகிறான், பண்புள்ள மக்கள் காப்பாற்றுவதற்காக வருகிறான். அப்பேற்பட்ட தலைவர், ஆற்றல் பொருந்திய முருகன், பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னே வந்தான். பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னே ஏன் மனிதன் சாக வேண்டும், அதுக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்து, அதுக்கு காரணம் மூச்சு காட்டேக்கந்தான். அதுதான் அதை லயப்பட்டால் அவன் சாக மாட்டான் அறிந்த மகான் முருகன். அவன் சரி மூச்சு லச மூச்சியிலாக மூச்சு காட்டு லசப்பட்டால் என்ன அவன் லயப்பட்டால் ஆகிய அடங்கினால் உடம்புல இருக்க காமதேகம் நீங்கும். காமதேகம் நீங்கும் வரையில் ஒருவனுக்கு அறிவான் தெளிவு இருக்காது. நமது ஆசான் காமத்தை வென்ற முருகன், நமது ஆசான் முருகன் கோபத்தை வென்ற முருகன், நமது ஆசான் முருகன் பொறாமை வென்ற முருகன், நமது ஆசான் முருகன் தாய்மகுள கொண்ட முருகன். நமது ஆசான் எதையும் செய்வான், நமது ஆசான் முருகன் எதையும் செய்வான், ஆணை பெண்ணாக்கோம் பெண்ணை ஆனாக்கும். அன்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் ஆற்றலை. தாயே முருகா, நான் பாவிதான் தாயே, நீயோ புண்ணியவான். இந்த புண்ணியவானை நீயோ புண்ணியவான், நான் பாவிதான் என்பது ஊர் எறிந்த விஷயம். நான் பாவிதான் தாயே, நீயோ புண்ணியவான், பருடைய கொண்டு என்னை பொறுப்பாக இருப்பார். பார்த்தால் அவன் பார்வைப்பட்டால் அந்த கருணைக்கு ஈடு இல்லை, செத்தவன் எழுவான். அந்த வல்லமை முருகனுக்கு உண்டு. இப்போ சொல்கிற கேட்டுக்கிங்க, ஒரே ஒரு நாளைக்கு முருகா எதுக்கு என கூப்பிட்டேன்னா, வேற ஒன்று வேணா ஐயா, உன தினமும் திறவுடி திருவுடி பூசிக்கணும்ப்பா, பூசித்து ஆசி பெற அருட்சி தாய், அது ஒன்றிருந்தால் போதும்ப்பா, கொடாட கோடி பாவங்கள்லாம் தீரும்ப்பா, தான் என்ற குடும்பம் தீர்க்க மாசான் தர்மத்தின் மொழி சொல்லி கருணை பண்ணான். அவன் தான எவ்வளோ பாவமாக இருந்தாலும் சரி, ஆனால் நம்பணும் இல்லையா, நம்ப முடியாதவன் இவ்வளோ பெரிய வல்லமை. அந்த இடமே அவன் வந்தால் ஒரு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.